இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா, ஸ்மோக்கி சிக்கன் கறி ப்ளஸ் 65 மசாலா போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட், தயிர், உப்பு போட்டு எல்லாத்தையும் மேரினேட் பண்ணி அதை உரமா வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் குழம்புக்காக சிக்கனில் வந்து மஞ்சத்தூள், கர்டு, சில்லி பவுடர் போட்டு அதையும் மேரினேட் பண்ணி வச்சுக்கிறோம். அந்த மேரினேட் பண்ணி வச்ச சிக்கன் நடுவில் வந்து ஒரு பவுல் வைக்கிறேன். தேங்காவோடு வந்து நம்ம பற்ற வச்சுக்கிறேன். அது ஸ்மோக் போடுறதுக்காக மேலே ஆயில் இல்லைன்னா கீ ஊற்றிட்டு அதை வந்து நம்ம மூடி வச்சிடணும் ஒரு 10-15 minutes. அதுக்கப்புறம் கறிக்கான தேவையான வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி மூணுத்தையும் வெட்டிக்கிறேன். வெங்காயம் ஒன்று, பச்சை மிளகாய் ரெண்டு, தக்காளி வந்து ஒரு பெரிய தக்காளினா ரெண்டு, இல்லைன்னா ஒரு 2.5 தக்காளி, அதை வந்து கட் பண்ணிக்கிறேன். நான் பேனில் ஆயில் ஊற்றிக்கிறேன். அதில் வந்து பட்டை இலை, பட்டை, மிளகு போட்டுக்கிறேன். மிளகு போட்ட அப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா ஸ்லோவாக வந்து ஃபுல்லாகவே ஸ்லோவாக வச்சு தான் குக் பண்ணணும். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், தக்காளி ஆட் பண்ணிவிட்டு மிளகாத்தூள் வந்து 1-1.5 ஸ்பூன் வரையும் வந்து ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன். வதக்கிக்கிட்ட அப்புறம் சிக்கனையும் போடுறேன். சிக்கன் போட்ட அப்புறம் எந்த தண்ணியுமே ஊற்ற வேணாம். அது இதுலேருந்தே கொஞ்சம் நேரத்தில் வந்து கொஞ்சம் தண்ணி மாதிரி வரும் அதுலேருந்து, அதுக்கப்புறமா தான் தண்ணியை ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் கரம் மசாலா, ஸ்ப்ரிங் ஆனியன் ஆட் பண்ணுற, கொத்தமல்லி இருந்தால் அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஊற்றின தண்ணி பாதி வற்றணும் சிம்லேயே வச்சு. மிளகு பொடியும் ஆட் பண்ணிவிட்டு 1/2 lemon சேர்த்துக்கணும். ஆனால் அது வீடியோவில் போடல. இப்போ மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கன் 65 வந்து வறுத்துக்கிறேன். ஆல் தன், லன்ச் ரெடி.